அதாவது ஒரு ஹால் ஃபுல்லாக இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லா நடுவுலையும் நான் ஹார்ட் அட்டாக் பற்றியும் செஸ்ட் ஃபைட் பற்றியும் பேசுவேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ரொம்ப இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ், அமேசிங் இனிஷியேட்டிவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஐ சல்யூட் மிஸ்டர் டாக்டர் ரவீந்திரநாத் சேர்மன் ஃபார் திஸ் கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் டீம். அண்ட் சந்தீப் சார், நம்ம வெஜிடேரியன், எல்லாம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் வெரைட்டி வெரைட்டியாக வந்துகிட்டே இருக்கும், நமக்கு எல்லா தலை தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தி, அது உண்மை தான். ஸோ ஹார்ட் அட்டாக், செஸ்ட் பெயின், பிளாக், பிளாக் அந்த இந்த பிளாக் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த செஸ்ட் பெயின் வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லோரும் சொன்னாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டாங்க. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நான் ஸ்கூலுக்கே போகல. என்னடா இங்கிலீஷ் நம்ம உட்கார வச்சு என்ன அப்படி. சரி ஓகே, அங்கே தான் கவனிக்கல, எங்கேயாவது கவனிச்சு பார்ப்போம், ஏதாவது புரியுதா. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, பட் அது வராமல் இருக்க, அந்த பிளாக் வராமல் இருக்க என்ன பண்ணும், அந்த அவேர்னஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம மாதிரி அது ஓகே வந்ததுக்கப்புறம் என் வரும் காப்போம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான உடற்பயிற்சி, இது மூணும் இருந்தா அதை ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, எது பேசுறதுக்கும் கூச்சமா இருக்கு. எனக்கு இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா, என்னடா இவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது நம்மளை இந்த ஹாலை தாண்டி போய் சேர வேண்டியவங்களுக்காக நான் சொல்றேன், அவங்களுக்காக தான். அதையும் தாண்டி நான் இதெல்லாம் கரெக்டா தான் பண்றேன், இருந்தாலும் எனக்கு பிளாக் வந்துருச்சு அப்படின்னா அது பத்துல ஒண்ணு நடக்கதான் செய்யும் நினைக்கிறேன். அது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே இப்போ முக்கியம் தான், முக்கியமா உடற்பயிற்சியும் தூக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சிங்கிறது முன்னாடிலாம் நம்ம லைஃப் ஸ்டைலே இருந்தது. இப்போ பெண்களுக்கு வந்து வாசல் தெளிக்கிறதுல, கோலம் போடுறதுல இருந்தது, கூட்டி பறக்கிறதுல இருந்தது, சமைக்கிறதுல இருந்தது, எல்லாத்துலேயுமே இருந்தது. ஆண்களுக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள நேச்சுரலாகவே இருந்தது. இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம சோம்பேறி ஆகிட்டே இருக்கும். நம்ம சோம்பேறியாக எல்லா வியாதிகளும் நம்ம தேடி வந்துட்டே இருக்கு. சாப்பாடு கூட இப்ப நீங்க ஏன்ப்பா ரெடியாகி வெளில போய் சாப்பிடுறீங்க, அதுக்கு நான் ஆப்ல வந்துருச்சு, நாங்களே வீட்டுல வந்து கொடுத்துருவோம், நீங்க உட்காந்துட்டுலயே சாப்பிடுங்க அப்படின்னு. இப்போ நடக்கிறது எக்ஸசைஸ் ஆயிடுச்சு, நடக்கிறதுல நேச்சுரலா நம்ம பண்ண வேண்டிய விஷயப்பா, அது இப்போ எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. அதுக்கும் பாருங்க, குழந்தைங்களை இப்பவே கெடுக்கிறாங்க, நீங்களாம் நடக்காதீங்க செக்வே அப்படின்னு நின்றுட்டு சைன் போறானுங்க பசங்க. அதுவும் இப்பெல்லாம் வந்து எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. நடைமுறை வாழ்க்கையில நம்ம நியாயமா என்ன பண்ணுமோ அதுவே வந்து இப்பெல்லாம் எக்ஸசைஸ். சார்லி சாப்ளின் சொன்ன மாதிரி நீங்க பாருங்க, ஒரு காலத்துல சீக்கிரத்தே எக்ஸசைஸ் ஆகிடும் அப்படின்னு. இப்ப எல்லாம் கிளப்புக்கு போனா கூட்ட கூட்டமா உட்காந்து அது கூட இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். உடம்பு தான் கோயில், மனசு தான் தெய்வம். நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கப்பா, தம்பி நல்லா போற இடத்துல ஒழுங்கா இருப்பா, நல்லபடியா இருப்பா, உடம்பு நல்லா பாத்துக்கோப்பா, சவரம்தான் சித்திரம் வர முடியும், சவரம்தான் சித்திரம் வரைய முடியும் சொல்லிட்டே இருப்பாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ, பட் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதை நம்ம நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு இந்த இனிஷியேட்டிவ் வந்து இப்போ ஒரு செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த செஸ்ட் பெயின் வந்தா சோடா குடிச்சிடும்னு சொன்னவன தேடி உதைக்கணும். அது யாரு சொன்னான்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா வாங்கி சோடா குடிச்சிருந்தேன் சரியாயிடும். இப்போ பாருங்க, சரி இப்போ பனியாக சொல்லிட்டேன். இப்போ என்னோட கசின் ஒருத்தர் ரிலேட்டிவ் கொஞ்ச நாள் முன்னாடி செஸ் பெயின், பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு இடத்துல நின்று சோடா குடிச்சிட்டு போயிருக்காரு, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது விழுந்தாரு பாஸ்டர். ஸோ அவேர்னஸ் இல்லை, செஸ் பெயினா என்ன பண்ணணும்னு தெரில. செஸ் பெயின்னா ஜெலிசில் மாத்திரம் வாங்கி போட்டுருக்காரு சரியாயிடும். செஸ் பெயின்னா 90% அசிரிக்கா தான் இருக்கும், அவங்களே முடிவு. அதே மாதிரி இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் இருக்குல்ல, அவங்களையும் ஏங்க பரவாயில்லங்க, நீங்க கரெக்டாவே இருந்துட்டு போங்க, அசிரிப்புதான் இருந்துட்டு போட்டோம், ஒரு வாட்டி கேட்டுக்கல தப்பு இல்லையே, நம்ம டாக்டர் ஒரு வாட்டி ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுத்துக்கலாம். செல்ஃப் மெடிக்கேஷனும் ரொம்ப தப்பு, அதையும் வந்து அவாய்ட் பண்ணுவோம். இதனால நிறைய வந்து நிறைய நான் என்னோட ரியல் லைஃப்ல நிறைய பார்த்துப்பேன். என் கசின் மாதிரி பாருங்க, அவர் இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட 25 வருஷம் அவர் ஒரு சினி ஃபீல்ட்ல டான்சரா இருந்து 25 இயர்ஸ்க்கு அப்புறம் டான்ஸ் மாஸ்டரா ஆனார்.
டான்ஸ் மாஸ்டர் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் சாங் பண்றதுக்குள்ள பண்ண போறாரு. இன்னும் 3 மாசத்துல தன்னுடைய முதல் சாங் பண்ண போறாரு. இது ரொம்ப முக்கியம். ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தாலே உள்ள போனா ஐயோ நம்மளை டோட்டலா திறந்துருவாங்க, டோட்டலா இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து மாத்திக்கணும், அந்த தாட்லாம் மாத்திக்கணும். பட் பீயிங் அ கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் அதாவது உள்ள வந்தாங்கன்னா அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் இசிஜி எக்கோ பிளட் டெஸ்ட் அதெல்லாம் ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து ஒரு மெயினா முதல்ல தப்பி தம்பி உனக்கு இது ஹார்ட் அட்டாக் இல்ல, வெறும் செஸ்ட் பெயின் தான், இல்ல உனக்கு ஹார்ட் அட்டாக் தான். அந்த பேசிக் இது அதை முதல்ல கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சவங்களுக்கு மினிமம் சார்ஜ் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ. கிரேட், கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. இது வந்து இப்ப 10 கிலோமீட்டர் ரேடியேஷன் சொல்றாங்க. இது இன்னும் அந்த இன்னும் பெருசாகிட்டே போகணும். இது மாதிரி நிறைய வரணும், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப். அதாவது வெறும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கிளினிக் சின்ன கிளினிக்கோ நல்ல கிளினிக்கோ வச்சு நடத்திட்டு எல்லா டாக்டர்ஸ் அவங்கலாம் ஒரு குரூப்ல இருக்காங்க. அவங்கள தேடி வரவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும். முதல்ல இமீடியட்டா ஒரு இசிஜி எடுத்து டக்குனு இவங்க வாட்ஸ்அப் பண்ணி பார்த்து டெக்னாலஜியை கரெக்டாகவும் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இல்லைன்னு நம்ம வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மீனிங் மீனிங் எதுக்கு எடுத்தாலும் மீன்ஸ் மீன் போடுவோம். எல்லாத்துக்கும் மீன் போடுவோம். நமக்கு ஒருத்தர் பத்தி தெரியுதோ தெரியும் மீன் போடுவோம். ஒரு விஷயம் கரெக்டா தெரியுதோ தெரியும் மீன் போடுவோம். போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே கரெக்டாகவும் பயன்படல. இந்த மொபைல் போன்ல இல்லாத வியாதியாங்க, எல்லா வியாதியும் மொபைல் போன்ல தான் இருக்கு. உடல் வியாதியிலேருந்து மன வியாதிகளுக்கு எல்லாமே மொபைல் போன்ல இருக்குங்க. என் ட்ரெயினர் சொல்றேன், எனக்கு இவ்வளோ ஒரே ஃபுல்லா இந்த நெக் பெயின் ஷோல்டர் பெயின் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் என்னோட பிசிக்கல். உனக்கும் ட்ரைனிங்க்கு என்ன சம்மந்தம் கேட்டிருந்தேன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அவன் ஃபர்ஸ்ட் கேள்வி நிறைய டெக்ஸ்ட் பண்ணுவீங்களா? நம்ம இப்போ பாதி வேலை வந்து டெக்ஸ்டிங்கில் தான் இருக்குது, வேலையே இப்போ பாதி டெக்ஸ்டிங்கில் இருக்குது. ஆமாம் கொஞ்சம் அதனால தான் இம்மீடியட்டாக சொல்கிறான். ரேடியேஷன், அவ்வளோ ரேடியேஷன், எவ்வளோ வியாதி மொபைல் ஃபோனில். ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் வந்து கம்யூனிகேஷனுக்கு இருந்தது. நம்ம வந்து ஒரு இன்னொருக்கில் போய் சேர்ந்துட்டியா? நான் சேர்ந்துட்டேன், அதுக்காக இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது ஒரு அடிக்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் அது நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு, இப்போ அது நமக்கு மாஸ்டர் ஆகிடுச்சு, நம்ம அது ஸ்லேவ் ஆகிட்டு. மொபைல் போன அடிமைகள் தானே முக்காவாசி பேர் இருக்கீங்க இல்லையா? பாதி நேரம் இப்படியே தான் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்குமா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அளவுக்கு. அது கூட ஒரு சரி, இதெல்லாம் இங்கே ஏன் பேசுறேன், இதெல்லாம் மாறி இப்போ சக்சஸ் மீட்ல பேச முடியும், இங்கே தான் பேச முடியும். அதுவும் அந்த அளவுக்கு இதாகிடுச்சு எல்லாத்துலயுமே. இப்போ நான் சொல்ல நினைச்சேன் 1 பாயிண்ட் டாக்டர் சந்தீப் சொல்லிட்டாரு. ஸோ அது இப்போ இந்த லாஸ்ட் பேசுறது அது ஒரு பிரச்சனை. நம்ம முன்னாடி பேசுகிற நிறைய பேர் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து கிட்டத்தட்ட ஸ்லோவாக அப்படியே பாய்ச்சினா மாறிட்டே வருது. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட் சூப்பர் மேட், அது வந்து ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சின்ன சரி ஓகே பேர் சொல்லக்கூடாது. இந்த நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற இடம்லாம் இருக்குல்ல, அந்த இடம்லாம் வந்து என்ன ஆயில சமைக்கிறாங்க, எதுல சமைக்கிறாங்க, எப்படி பண்றாங்க, எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன உட்காந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குதுப்பா சாப்பிடலாம், அவ்வளோ ரொம்ப தப்புங்க. ஆக்சுவலா ரொம்ப சுத்தமான அம்மா கை சாப்பாடா இல்லையா, அடுத்து மனைவி கை சாப்பாடா? வாழ்க்கை சூப்பரா இருக்கும், உடம்பும் சூப்பரா இருக்கும். இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்க முடிஞ்சது. எனக்கும் இந்த இடத்துல எந்த சம்மந்தமும் இல்லைன்னாலும் நான் இங்கே இருக்கிறதுனால இது ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா போய் சேரும் அப்படின்னா அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. லைக் ஐ சேட் பிஃபோர், இன்னும் இது ஒரு பெரிய சர்க்கிளாக மாறும், இன்னும் நிறைய இடத்துல இது வரணும், இன்னும் இது நிறையா பெரிய நல்லபடியாக நடக்கணும். விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ராக் ஆன், ஹேவ் ஃபன், சியர்ஸ், பை பை.